ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்தீஸ்வர். குட் மார்னிங். இன்றைக்கி மார்னிங்லேருந்து கொஞ்சம் நேற்று வீடியோ போடல, அதான் சரி இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு. என்ன காரணம்னா, நேற்று பிரியா உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அவள் பின்னாலே இருந்தா அவளுக்கு வராது, வந்துச்சுன்னா ஏதாவது படுத்தி எடுக்கும். அதனால் சரின்னு அவள் கூடவே இருந்து அப்புறம் ஹாஸ்பிட்டலாம் போயிட்டு, என்னென்னா டஸ்ட் அலர்ஜி மாதிரி வந்துருச்சு, சளி இருமல் இதெல்லாம் வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் வந்து வீட்டில் சப்போட்டா பழம் இருந்தது, அதை போட்டு ஜூஸ் போட்டு குடிச்சிட்டா ஃப்ரிட்ஜில் வச்சு, சொன்னால் கேட்கவே இல்லை. அது ரெண்டு குடிச்சிட்டாலாம் இதெல்லாம் சேர்ந்து அவளுக்கு நல்லா சளி இருமல் மாதிரி வந்துருச்சு. சரி எம்ட்டு அவர் நேற்று ஃபுல்லாக ரொம்ப கஷ்டப்பட்டா. அப்புறம் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்து நேசில் வந்து எல்லாம் வச்சு இப்போ ஓரளவுக்கு நல்லா இருக்கா. இப்போ அவள் வந்து காலையில் சாப்பாடெலாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டா. அவளுக்காக வந்தால் பாலும் இந்த கான்ஃப்ளாக்ஸ் இருக்குது, அதையும் கொடுக்கணும். எங்களுக்கு வந்து ராகி தோசை நல்லா சூப்பராக தான் வந்து, மெல்லிஸ் மெல்லிஸாக அழகாக வருது பாருங்கள். எனக்கு நித்யாவுக்கு அவங்க அப்பாவுக்கு அவங்க அப்பாவுக்கு பிடிக்காது, அதனால் என்ன பண்ணுறது, எங்களுக்கு ஒன்று அவங்களுக்கு ஒன்றும் செய்ய முடியல, கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி மட்டும் இல்லைனா சப்பாத்தி அந்த மாதிரி தான் சாப்பிடுவார் விரும்பி. இன்றைக்கி ராகி தோசை, ஏன்னா கால்சியம் சத்து வேணும் வேணும் வேணும்ட்டு எனக்கும் நித்யாவுக்கு எல்லாருமே வெயிட் லாஸ்க்கு எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். அதனால் நல்லா ஒரு 5 கிலோ அரைச்சி வந்து கொண்டு வச்சுட்டேன். ஆனால் செய்ய முடியல, இன்றைக்கி வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இனி ரெகுலராக வந்து நானும் நித்யஸ்ட்டு எடுத்துப்போம். அவங்க அப்பாவுக்கு பிடிக்கலன்னா அவருக்கு வேறு ஏதாவது செஞ்சு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி மார்னிங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெங்காய சட்னியும் ராகி தோசை, பிரியாவுக்கு வந்து கான்ஃப்ளெக்ஸும் பாலும் கொடுத்துருவேன். லஞ்சுக்கு வந்து அவளுக்கு ஏதாவது சளி இருமல் போகிற மாதிரி வேறு ஏதாவது கொள்ளு இருக்குது, கொள்ளு வச்சு ஏதாவது பண்ணணும். அதுக்கு நல்லா அப்புறம் என்ன சொல்லணும், இப்போ மேக்ஸ் டெஸ்ட்டு அதுக்குள்ளே தான் ப்ரிப்பேர் பண்ணி அவளுக்கு ரெடி பண்ணணும். அதனால் சீக்கிரமாக லஞ்சை முடிச்சுட்டு நான் கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணால் மட்டும்தான் இன்றைக்கி அவளுக்கு கொஞ்சம் ரெடி பண்ண முடியும். இன்றைக்கி பரவாயில்ல, ஈவினிங் ஒரு தடவை வர சொல்லியிருக்காரு டாக்டர். இப்போ பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னுடைய ரெகுலரான வீடியோஸ் வரும். நித்யஸ்ரீ வந்து கண்ணத்திலே ஒரு கிஸ் கொடுத்தா, நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் எடுத்தோமா அதில் வந்து சகப்பு வந்து ஒட்டிக்குச்சு. சாப்பிட்டு வந்து தட்டை அலம்புறா பாருங்க, குட் கேர்ள். அவ சாப்பிட்டுட்டே தட்டெல்லாம் அலம்பி வச்சுட்டு எல்லாம் பண்ணுவாள் இல்லை. சரி ஓகே பாய். ஆ தண்ணி குடி, இன்னும் தண்ணி குடி. அதுதான் இன்றைக்கி லஞ்சை பார்க்குறோம் என்ன சொல்லிட்டு நான் சமையல் பண்ணிகிட்டே இருந்த உள்ள நித்யஸ்ரீ வந்து காலையில் வந்து நம்ம பபுளுக்கு வந்து பால் சாதம் கொடுத்துட்டு இருந்தா. பால் சாதம் கொடுத்துட்டு வாசல்லாம் பெருக்கி கோலம் போடுறேன்னு வந்துட்டா. நேற்றே சண்டைக்கு சண்டைக்கு வந்துட்டா, ஏன் நீ கோலம் போட்டால் நான் தானே போடுவேன்னு சொல்லிட்டு. அதனால் இன்றைக்கி நான் உள்ளே வேலை பார்த்துட்டே இருந்தேன், அதனால் இவள் வந்து நான் செய்கிறேன். கொஞ்சம் லேட்டாக தான் செஞ்சால் சரி பரவாயில்ல, அவள் எப்படி செஞ்சாலுமே செய்யட்டும், அதை ரெகுலரைஸ் அவள் கற்றுக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய எண்ணம், வேறு ஒன்றும் கிடையாது. அந்த குடிஞ்சி நிமிந்து வேலை செய்யணும், பெருக்கணும், அந்த கோலம் போடணும், இதெல்லாம் அவளுக்கு வந்து ரெகுலரைஸ் ஆகிடுச்சின்னா ஃப்யூச்சரில் வந்து அவள் காலையில் எழுந்தோம் பெருக்கணும் வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு மைண்ட் செட் வந்துடும். மற்றபடி அதுக்கப்புறம் உள் வேலையெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு படிப்படியாக அடிப்படையான வேலைகள் என்னங்கிறத வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து கற்றுக் கொடுத்துட்டேன்னு நல்ல மெமரி ஆகிடும். சில குழந்தைங்க வந்து பெருக்கவே தெரியாது, அழகாக தண்ணி தெளிக்கிறா பாருங்கள். ஃபஸ்ட்டில் அப்படியே ஊற்றுவா, இப்போ அழகாக பட்டு கையால் எவ்வளோ அழகாக தண்ணி அப்படி அள்ளி தெளிக்கிறா பாருங்கள். இதெல்லாம் வந்து ரொம்ப சிரமப்பட்டு தான் கற்றுக்கிட்டு வந்திருக்கா. உடனே எடுத்த உடனே இப்படி தான் கொட்டிடுவா தண்ணியை கீழே கூட தரையில். ஆனால் இப்போ வந்து அழகாக தெளிக்கிறாள், அந்த குட்டியாக கோலம் போகிற இடத்துல மட்டும் தெளிப்பா, இன்னும் நிறைய இடத்துல தெளிக்கணும் அதெல்லாம் தெரியல. சரி பரவாயில்ல, இருந்தாலும் அதை செய்யட்டும், அதுக்கப்புறம் நம்ம இதெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் அதை வந்து ரெகுலைஸ் பண்ணிட்டு வரேன். அதுக்கப்புறமா தண்ணி தெளித்து மற்ற இடங்கள்லாம் கோலம் போடுறது. சின்ன அவள் அவ்வளோ தெரிஞ்சு வந்து ஸ்டாரு. இப்போ இந்த லீவுனால தான் வந்து அவளுக்கு வேறு மாதிரி அழகாக பெரிய கோலங்கள்லாம் கற்றுத்தரணுன்னு இருக்கேன், இன்ட்ரெஸ்ட் இருக்குது அவளுக்கும். சரி ஏன்னா பிரியா போகிறதெல்லாம் பார்த்துட்டு எனக்குமா அப்படிங்கிறா. இப்போ அக்கா தங்கைக்குள்ளே போட்டி வந்துருச்சு, நானா நீ அப்படிங்கிற மாதிரி, நான் தான் போடுவேன் நீ தான் செய்வேன் அப்படிங்கிற ஒரு ஆரோக்கியமான அந்த போட்டி வந்து எல்லார் வீட்லேயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப ஹாப்பி, இதை தான் நான் எதிர்பார்த்தேன் ரொம்ப நாளாக. ஏன்னா அவள் எதாவது பண்ணட்டோன்னு சொல்லிட்டு இவள் சும்மாவே இருப்பாள், ஆனால் இப்போ வந்து போட்டி, ஏன் அவள் செஞ்சால் நான் தானே செய்வேன் அப்படிங்கிற மாதிரி அக்கா தங்கச்சிக்குள்ளே போட்டி வந்தது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது எல்லா விஷயத்துலையும் தொடருது, உள்ளுக்குள்ளே ட்ரெஸ் போடுறதாகட்டும் மேக்கப் பண்ணிக்கிறதாகட்டும், அவள் என்ன பண்ணுறா இவன் என்ன பண்ணுறான்னு ரெண்டு பேருக்குள்ளே அந்த போட்டி வர்றது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. அப்போ அதை அவெல்லாம் முடிச்சுட்டு வந்து குளிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்சம் ஃப்ரிட்ஜெல்லாம் தொடச்சி வைமா அப்படின்னேன். சரி ஃப்ரிட்ஜ் டூர் போடலாம் அப்படின்ட்டு மேலெல்லாம் ஒரே அந்த இது சிந்திடுச்சு, சிரப்பு வந்து ஃப்ரிட்ஜுக்கு மேலே வந்து தான் அது சிந்திடுச்சு. அதனால் அவளுக்கு அதெல்லாம் உட்காந்து எழுந்து இந்த வேலை சின்ன சின்ன வேலைகளை செய்கிறதுக்கு ரொம்ப சலிப்பாக இருக்கும் அவளுக்கு. அதனால் சரி செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இதை செய்வான்னு சொல்லி துணியை கொடுத்தேன். அவளுக்கு அந்த முகம் போகிற போக்க பாருங்கள், ஏன் என்னை இதெல்லாம் செய்ய சொல்கிற அப்படிங்கிற மாதிரி அவளுக்கு பிடிக்க மாட்டேங்குது இந்த மாதிரி துடைக்கிறது பெருக்கிறது. அதனால் செஞ்சு தானே ஆகணும், சரி இதுவும் ஒரு வேலை தானே கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி சின்னதாக வெளியில் மட்டும் துடைக்க சொன்னேன். அழகாக தொடச்சிட்டா போதுமா போதுமான்னு ஒரு வேலையை கொடுத்தா உடனே போதுமா போதுமான்னு கேட்பாள்.
இன்றைக்கி சமையல் வந்து இந்த சளி இருமலுக்கு எதிர்ப்பு சக்திக்கெலாம் வந்து இந்த கத்திரிக்காய் வதக்கல் வந்து ரொம்ப நல்லது. இதை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு அதுக்கப்புறமா நெய் ஊட்டோ இல்லை நல்லா நொத்தியோ பிசஞ்சு சாப்பிட்டா மார்பு சளியெலாம் இருக்காது, போயிடும். சில பேருக்கு அரிப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க, அதை பற்றிலாம் எனக்கு தெரியல. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து இந்த சளி இருமல் வந்தாக்கா ரசமும் இந்த கத்திரிக்காய் வதக்கல் தான் நான் அடிக்கடி செய்கிறது. பார்த்திங்கன்னா இது கொள்ளு ரசம், நான் வீடியோ எடுக்கலை எது செய்கிறதுன்னா, கொள்ளு ரசம், கொள்ளு வேக வச்சுட்டு தண்ணி இருத்து கொள்ளு பருப்பை நல்லா அரைச்சி அது கூட மிக்ஸ் பண்ணி எப்பயும் போல் ரசம் வச்சுருந்தேன். ரொம்ப சூப்பராக காரசாரமாக வச்சாக்கா வாய்க்கு நல்லா இருக்குமே. ஏன்னா சாப்பிடவே மாட்டேங்கிறா அந்த அளவுக்கு வந்து, அவளுக்கு மூச்சு திணறலும் ஒரு மாதிரி சளி இருமலமாக இருந்தது. அப்புறம் சுட சுட சாதம் வச்சுட்டேன். சாதம் வச்சுட்டு இன்றைக்கி இதுதான் சிம்பிளாக பண்ணிடலான்னு பருப்பு தொகையில் அரைப்பேன். சரி வேணாம் இதுவே சாப்பிடவே மாட்டேங்கிறா, அப்புறம் வச்சுட்டா எல்லாமே மீந்து போயிடும், எங்களுக்கு வேணால் அப்புறம் அப்பளம் இல்லை வத்தல் வறுத்துக்கலாம் அப்படின்ட்டு அது மட்டும் செஞ்சாச்சு. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை நம்ம பார்த்து பார்த்து கவனம் செய்யும்போது அந்த இப்போ இன்றைக்கி வந்து இன்னும் ரெண்டு நாள் கொடுக்கணும், அப்புறம் பார்த்தீங்கன்னா சரியாயிடும். இன்றைக்கி நாளைக்கு அப்படிங்கிற மாதிரி கனெக்ட் பண்ணி ரெண்டு நாள் தொடர்ந்து கொடுக்கும்போது அந்த மார்பு சளியெல்லாம் போயிடும். அதுதான் இன்றைக்கி. அதுக்கப்புறம் வந்து நித்யா வந்து கடைக்கு போயிட்டான். கடைக்கு போயிட்டு ஏன்னா வீட்டில் இருந்தால் வேலை செய்ய சொல்கிறாங்களே, இப்போல்லாம் நல்லாவே தெரியுது அவளுக்கு. அதனால் கடைக்கு போயிட்டு உட்காந்துருந்தா, அவங்க அப்பா காப்பி கொடுத்துட்டு வாடின்னு சொன்னாங்க, வரவே இல்லை. அங்கேயே உட்காந்துக்கிட்டு கதை பேசிக்கிட்டு இருந்தா. அப்புறம் மாடு ஒன்று வந்துருக்கு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருந்தது. அழகாக வெள்ளிக்கிழமை ரசம் ஆங்கிலமாக அது வந்தோடனே அவங்க அப்பா தண்ணி வைக்கிறாரு பாருங்கள், அவ்வளோ நெத்தியில் பொட்டு வச்ச மாதிரி நல்லா அழகாக காரம் பஸ்ஸு அழகாக ஒரு பக்கெட் தண்ணி குடிச்சிட்டு ரொம்ப சமத்தாக அப்படியே போகிற மாதிரி போகுது பாருங்கள். அப்புறம் நித்யா தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கா பாருங்கள், அவள் எடுத்த வீடியோ தான் இது. உள்ளே உட்காந்துக்கிட்டு அழகாக செல்லக்குட்டி நல்லா இப்போ இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கா, ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. அது கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு குடிச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க அம்மா. ஏன்னா இங்கெல்லாம் மாடை பார்க்கறதே ரொம்ப நிறைய வரும், நம்ம பார்க்குற நேரத்துக்கு அது வராது, காலையில் சாயங்காலம் தான் வரும். ஆனால் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், செம்ம சூப்பராக இருக்குது. நல்ல அழகான ஒரு பசு மாடு, தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அம்மா ஜம்முன்னு போய் வேறு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் அதேமாதிரி சாயங்காலமும் வருமா, சாயங்காலம் வந்து தண்ணியெலாம் வந்து நான் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அப்படியே போகுமா. இப்படி தான் சாயங்காலம் காலையிலன்னு கடையில் போய் உட்காந்துக்கிட்டு ரொம்ப சூப்பராக எனர்ஜியாக நம்ம நிச்சய ஸ்ரீ உட்காந்துட்டு கதை அரட்டை அடிச்சுக்கிட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே வருவாங்க. வீட்டில் இருந்தால் படிக்க சொல்கிறா, அம்மா எழுத சொல்கிறா, வேலை செய்ய சொல்கிறான்னு நல்லா தெரிஞ்சு போச்சு அவளுக்கு. அந்த மாதிரி பண்ணுறான், அப்பாவுக்கு நான் காப்பி எடுத்துகிட்டு போகிறேன், டீ எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லி, அம்மா அப்பா காப்பி கொடுன்னு சொல்லி எதையாவது என் மைண்டை மாற்றி அப்படியே கடைக்கு கிளம்பிடுவா. அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுருக்கா நம்ம செல்லம். அந்த மாடும் போகவே இல்லை, நின்றுக்கிட்டே இருக்கு அப்படியே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.